வணக்கம் நண்பா, எப்படி இருக்கீங்க? மனசே ரிலாக்ஸ் வித் கணேஷ் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே எங்களுக்கு மேலும் மேலும் ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. நான் சொன்ன மாதிரி நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம காரைக்குடி சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து காரைக்குடி தியேட்டர்ஸோட ஒரு வீலாக் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த ஒரு வீலாகை நான் உங்களுக்காக கொண்டு சேர்க்குறேன். காரைக்குடியை பற்றி நம்ம தியேட்டரோட வீலாக் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ஊரோட சில சிறப்பு அம்சங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போங்க. காரைக்குடி வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு முனிசிபாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த காமனாக வந்து காரைக்குடியை வந்து செட்டிநாடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து ஒரு பெரிய முனிசிபாலிட்டி கொண்ட ஒரு சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்லே ஒரு பெரிய முனிசிபாலிட்டி கொண்ட ஒரு நகரம் அப்படின்னு நம்ம காரைக்குடியை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற ஹவுசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைம் ஸ்டோன், அந்த காரை வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம பூர்வீகத்துலேருந்து நம்ம காரைக்குடிக்கு வந்து ஒரு ஒரு பெருமிதம் செய்யக்கூடிய அளவுக்கு சில விஷயங்க. அது மட்டும் இல்லாமல் காரைக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா காரைக்குடி கண்டாங்கி சாரீஸ், கண்டாங்கி சாரீஸ்னாலே நம்ம காரைக்குடி தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டுன்னு வந்து நினைவு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காரைக்குடியில் வந்து நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்குங்க. இப்போது நம்ம காரைக்குடி ஊரோட சிறப்பு அம்சங்களெல்லாம் பார்த்தோம். இப்போது நம்ம தியேட்டர்ஸ்க்கு வருவாங்க. காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரசிகர்கள் வந்து அவங்க ஹீரோஸை கொண்டாடுற விதமே வந்து தனி அழகுங்க. ஏன்னா இவங்களோட அந்த இப்போ ரீசெண்டாக விக்ரம் செலிப்ரேஷனாக இருக்கட்டும், அந்த காரைக்குடியில் வந்து என்ன மாதிரி ஒரு செலிப்ரேஷன் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் வந்து வீடியோ எடுத்து நம்ம யூடியூப்லாம் நிறையா வீடியோஸ் இருக்குது, அதை பார்க்குறமோ தான் தெரியுது ஒரு நல்ல திரைப்படத்துக்கு எந்த அளவுக்கு காரைக்குடி மக்கள் வந்து வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான். ஒரு தியேட்டர் அப்படின்னா எப்படி இருக்கணும், அதை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு இல்லை ஒரு சில தியேட்டர்ஸ் வந்து ஒரு ஒரு பெஞ்ச்மார்க்காகவே வந்து காரைக்குடியில் வந்து இருக்காங்க. இந்த காரைக்குடி நகரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தியேட்டர் அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறனாலேயே இங்கே வந்து நிறையா தரமான ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து தியேட்டரில் போய் படம் பார்க்குற அளவுக்கு ஒரு ரசிக்கும் தன்மையை கொண்டுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. என்ன தான் படமாக இருக்கட்டும், விஜய் படமாக இருக்கட்டும், அஜித் படமாக இருக்கட்டும், இல்லை கமல் படமாக இருக்கட்டும், இல்லை வந்து ரஜினிகாந்த் சார் படமாக இருக்கட்டும், எந்த படமாக இருந்தாலுமே அவங்க வந்து ஒரு வெறுப்பு இல்லாமல் அந்த படத்தை ரசிக்கிறதுல நம்ம காரைக்குடி மக்களே சிறப்பு அம்சம். நம்ம காரைக்குடியில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முதல் தியேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யன் சினிமாஸ் டால்பி அட்மாஸுங்க. அதாவது இது வந்து பாண்டியன் சத்யன் சினிமாஸ்னால் சொல்லுவாங்க. பட் ஃபஸ்ட்டு நம்ம சத்யன் சினிமாஸை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் சினிமாஸை பற்றி பார்க்கலாம். ஸோ சத்யன் சினிமாஸை பொறுத்த வரைக்கும் இந்த வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபேமிலி பேக்கேஜ் கொண்ட ஒரு மல்டிப்ளெக்ஸ்ன்னே சொல்லலாங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம காரைக்குடியில் வந்து இருக்குங்க. இந்த சத்யன் சினிமாஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூனிக் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக ஃபுட் கோர்ட்டோட ஒரு மிக தரமான ஒரு பார்கோ 2K டிஜிட்டல் ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ப்ளஸ் ஆடியோ சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ் டிஜிட்டல் என்டர்டைன்மெண்ட் ஆடியோ சிஸ்டம் வந்து என்ஹான்ஸ்டு மாடலில் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டால்பி அட்மாஸ் டிஜிட்டல் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஏர் கண்டிஷன் வந்து சென்ட்ரலைஸ்டு ஏர் கண்டிஷனுங்க. இந்த தியேட்டரோட டோட்டல் சீட் கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்குங்க. அதில் பால்கனி வந்து 100 சீட் இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸ் வந்து 400 சீட் இருக்குது, ப்ளஸ் செகண்ட் கிளாஸில் வந்து 100 சீட் இருக்குங்க. இந்த ஒரு ஒரு டிக்கெட் ரேஞ்சுமே பார்த்தீங்கன்னா பால்கனிக்கு ஒரு தனி டிக்கெட் ரேஞ்சு, ப்ளஸ் ஃபஸ்ட் கிளாஸ் அண்ட் செகண்ட் கிளாஸ்க்கு ஒரு தனியான ஒரு டிக்கெட் ரேஞ்சும் இருக்குது. இந்த தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஹைஜீனுக்கு பஞ்சமே இல்லைங்க, அந்த அளவுக்கு நீட்டாக வந்து கொடுக்குறாங்க. இந்த தியேட்டரில் கார் பார்க்கிங் இருக்குது, ப்ளஸ் மோட்டார் பைக் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ப்ளஸ் ஈவன் சைக்கிள் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குது. இந்த கேஃபிட்டேரியா வந்து பார்த்திங்கன்னா 3000 ஸ்கொயர் ஃபீட் கொண்ட இந்த கேஃபிட்டேரியா வந்து மிகவும் வந்து ஒரு மக்களால் விரும்பி வந்து ஒரு பேக்கெட் ஃப்ரெண்ட்லி அமௌண்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்க. ப்ளஸ் இதில் வந்து சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாவும் இருக்குது. இந்த சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 2000 ஸ்கொயர் ஃபீட் கொண்ட ஒரு சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இந்த வந்து சத்யன் சினிமாஸில் வந்து இருக்குங்க. இந்த சத்யன் சினிமாஸ் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காகவே வந்து நிறைய ரெனோவேஷன்ஸ், இந்த ரெனோவேஷன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நிறையா வந்து மக்களால் வந்து வரவேற்கப்பட்டு நிறையா
என்ன சொல்கிறது, ஒரு ஹை குவாலிட்டி டிடிஎஸ் சவுண்ட் சிஸ்டம்ஸ் முதற்கொண்டு எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. இந்த தியேட்டரை வந்து இப்படியே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் தரமாக வந்து அவங்க ஒரு ப்ராப்பர் பீப்புளால் கொண்டு ஒரு மெயின்டெனன்ஸ் குழு கொண்டு ஒரு ஹைஜீனை மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா இந்த தரம் வந்து என்றைக்குமே நிலைச்சி நிற்கும். மக்கள் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் நம்ம சத்யன் சினிமாஸில் வந்து படத்தை வந்து ரசித்து பார்ப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த சத்யன் சினிமாஸ் வந்து பார்த்திங்கன்னா காரைக்குடினாலே நம்ம சத்யன் பாண்டியன் சினிமாஸ் தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அந்த நேம் வந்து சத்யன் சினிமாஸ் வந்து நம்ம காரைக்குடியில் பயிச்சிருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை. அடுத்து நம்ம காரைக்குடி வரிசையில் பார்க்கக்கூடிய ஒரு தியேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காரைக்குடியில் இருக்கிற ஒரு பழமையான ஒரு தியேட்டர் தாங்க நம்ம நன்ராஜ் தியேட்டர். இந்த தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு ஒரு ஃபேமஸான ஒரு தியேட்டர். ஏன்னா இது கீழே ஊரணி சவுத் ரோட்டில் வந்து இருக்குது, டுவர்ட்ஸ் தேவக்கோட்டைன்னு நினைக்கிறேன், தேவக்கோட்டை ரோட்டில் வந்து இருக்குது இந்த ஒரு நட்ராஜ் தியேட்டர். இது வந்து ரொம்பவே ஒரு பழமையான தியேட்டர். இந்த தியேட்டரோட ஒரு யூனிக் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தியேட்டர் இப்போ ரீசெண்டாக ரெனோவேட் பண்ணி ஏர் கண்டிஷன் வித் டிடிஎஸ் சவுண்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த தியேட்டரில் டோட்டல் கெப்பாசிட்டி வந்து 377 சீட் இருக்குங்க. இந்த தியேட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா குஷன் சீட்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து மாற்றிருக்காங்க, இப்போ மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த தியேட்டரில் வந்து டூ வீலர் பார்க்கிங்கும் இருக்குது, ஃபோர் வீலர் பார்க்கிங்கும் இருக்குது. ப்ளஸ் இந்த தியேட்டரில் இப்போ புதுசாக வந்து ஆன்லைன் டிக்கெட்டும் புக்கிங் பண்ணுற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த தியேட்டரில் நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக www.natrajtheater.com போய் நீங்கள் தியேட்டரை புக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட் டெக்னாலஜி கொண்ட டிஜிட்டல் சினிமா கியூப் வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் பண்ணுறதுனால ரொம்பவே வந்து பக்காவான ஒரு அந்த சினிமா குவாலிட்டி வந்து கிடைக்குது. இதுமே வந்து ஃபுல்லி ஏர் கண்டிஷன்டான ஒரு ஆடிட்டோரியம் தான், ப்ளஸ் மாடர்ன் ஆடியோ ஃபெசிலிட்டிஸ் ப்ளஸ் டிடிஎஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுமே வந்து தரமான ஒரு சவுண்ட் இன்ஜினியரை வச்சு இந்த தியேட்டர் வந்து பக்காவாக வந்து அந்த சவுண்டு ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ரீசெண்டாக வந்து ஒரு நிறைய பேருக்கு வந்து நட்ராஜி டாக்கீஸ்ன்னு சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரியும். இப்போ ரீசெண்டாக ரெனோவேட் பண்ணுறதுனால நட்ராஜ் தியேட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த தியேட்டர் வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸில் ஒரு ஃபஸ்ட்டு கிளாஸ் ஒரு ஏர் கண்டிஷன் தியேட்டர் வந்து ஒரு விசிட் பண்ணி ஒரு குஷன் ஒரு புஷ்பேக் ஷீட்ஸில் வந்து உட்காந்து ஒரு படத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம நட்ராஜ் தியேட்டரே முதலிடம் வகிக்குது அப்படிங்கிறதான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தியேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் சினிமாஸுங்க. இந்த பாண்டியன் சினிமாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரைக்குடியிலேயே அதிக சீட்டிங் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு தியேட்டராக தான் இருக்குது. இந்த பாண்டியன் சினிமாஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஆன்லைன் டிக்கெட் புக்கிங்கும் வந்து கொடுக்குறாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இப்போ டோர் டெலிவரி ஆஃப் டிக்கெட்ஸ் கூட பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் நான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நான் கேள்விப்பட்ட சில விஷயங்கள். இந்த தியேட்டரோட சில யூனிக் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தியேட்டர் வந்து டிடிஎஸ் சரௌண்ட் சவுண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் இது வந்து சென்ட்ரலைஸ்ட் ஏர் கண்டிஷன் தியேட்டரும் கூட. இந்த தியேட்டரோட டோட்டல் சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 677 சீட்டிங் கெப்பாசிட்டிங்க. பால்கனி வந்து 152 சீட்டு, ப்ளஸ் ஃபஸ்ட் கிளாஸில் வந்து 116 சீட்டு, செகண்ட் கிளாஸில் வந்து 397 சீட்டு, ப்ளஸ் பாக்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா 12 சீட் இருக்குங்க. இந்த தியேட்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பால்கனி தனியாக, ஃபஸ்ட் கிளாஸ் தனியாக, செகண்ட் கிளாஸ் தனியாக வந்து ஒரு டிக்கெட் ப்ரைஸஸ் வந்து வேரியாகுது. இந்த தியேட்டரில் வந்து ஆம்பிள் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, மோட்டார் பைக் இருக்குது, ப்ளஸ் சைக்கிள் ஃபெசிலிட்டியும் இருக்குது. இந்த நான் வந்து சத்யன் சினிமாஸுக்கு சொன்ன மாதிரி தான், ஏன்னா சத்யன் பாண்டியன் சினிமாஸ் வந்து ஒரு ட்வின் தியேட்டர் அது எல்லாத்துக்குமே தெரியும். முன்னாடி மூணாக இருந்துச்சு, சங்கராக இருந்துச்சு, இப்போ வந்து சங்கர் இல்லாமல் பாண்டியன் அண்ட் சத்யன் மட்டும்தான் இப்போ வந்து ஆப்ரேஷனில் இருக்குது ரெனோவேஷன்ஸ்க்கு அப்புறம். இந்த தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாவும் வந்து 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது, ப்ளஸ் வந்து கேஃபிட்டேரியாவும் வந்து 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. இந்த தியேட்டரோட அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா செக்காலை ரோட்டில் காரைக்குடியில் இருக்குது இந்த தியேட்டர். பாண்டியன் சினிமாஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிக கெப்பாசிட்டி இருக்கிறதுனால ரொம்பவே வந்து ஒரு ஹேசல் ஃப்ரீயான ஒரு படத்தோட அனுபவத்தை ஒரு கூட்டம் இருந்தால் கூட சீட்டிங் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் கிடைச்ச அளவுக்கு வந்து பாண்டியன் சினிமாஸ் விளங்குதுங்க. இந்த பாண்டியன் சினிமாஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ரெனோவேஷன்ஸ் வந்து இப்போ பண்ணியிருக்காங்க. இந்த ரெனோவேஷன்ஸ்லாம் வந்து அவங்க அதாவது சத்யன் சினிமாஸ் சொன்னது தான் பாண்டியன் சினிமாஸ்க்குமே வந்து நான் வந்து சொல்கிறேங்க. ஏன்னா நம்ம என்ன தான் நம்ம ரெனோவேஷன் பண்ணாலுமே அதை மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதை நம்ம மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா இந்த தியேட்டர் வந்து வேறு லெவலில் வந்து இன்னும் வந்து சிறந்து விளங்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா நிறையா வந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாண்டியன் சினிமாஸில் வந்து தியேட்டரோட ஒரு ஃபேமிலி ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக கொடுக்கறனால ஒரு ஹை குவாலிட்டி ஒரு டிடிஎஸ் சவுண்டு முதற்கொண்டு ஒரு கிளாசிக்கல் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஒரு பேக்கேஜாக கொடுக்கறனால மக்கள் நிறைய வந்து இந்த தியேட்டரில் போய் படம் பார்க்க விரும்புகிறாங்க, விரும்பியும் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காரில் போனோம் அப்படின்னா காரை பார்க் பண்ணிவிட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே படத்தை பார்த்துட்டு அங்கேயே வந்து ஸ்நாக்ஸ் இருக்குது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒரு பக்காவான ஒரு ஹைஜீன் என்வாயன்மெண்ட்டில் படம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு வெளில வராங்க அப்படின்னா நம்ம சத்யம் அண்ட் பாண்டியன் சினிமாஸ்க்கு வந்து அவங்க மக்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க.
நம்ம காரைக்குடியில் கடைசியாக பார்க்கக்கூடிய ஒரு தியேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவம் டிடிஎஸ் தியேட்டருங்க. இந்த தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரைக்குடியிலே வந்து ஒரு பழமையான ஒரு தியேட்டருங்க. இந்த தியேட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிலூர் ரோட்டில் முத்துப்பட்டினத்தில் இருக்குது இந்த தியேட்டர். இந்த தியேட்டரை பற்றி சொல்லணும்னா ஒரு பாக்கெட் ஃப்ரெண்ட்லி அமௌண்ட்டில் ஒரு செகண்ட் ரிலீஸ் மூவிலாம் நீங்கள் பார்க்கணும், ஒரு 40 ரூபா டிக்கெட்டுக்கு ஒரு 50 ரூபா டிக்கெட்டுக்கு நீங்கள் போய் படம் பார்க்கணும், ஒரு நார்மலான ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு ப்ளஸ் வந்து ஒரு பாக்கெட் ஃப்ரெண்ட்லி வரான் ஒரு ஸ்நாக்ஸு ப்ளஸ் ஒரு ஹைஜீன் கொண்ட ஒரு தியேட்டர், ஒரு செகண்ட் கிளாஸ் செகண்ட் கோர் செகண்ட் டயர் கொண்ட ஒரு தியேட்டர். இந்த தியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சவுண்ட் சிஸ்டமும் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா வந்து ஏசி மட்டும்தான் இல்லை, மற்றபடி வந்து ஒரு தாராளமான ஒரு மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணுறாங்க. இந்த தியேட்டர் வந்து கொஞ்சம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ரெனோவேட் பண்ணி கொஞ்சம் வந்து நிறையா ஒரு ஃபோக்கஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ்லேருந்து ஹைஜீன்லேருந்து டாய்லெட்ஸ்லேருந்து நிறையா வந்து கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் ரெனோவேட் பண்ணாங்க அப்படின்னா இந்த தியேட்டர் வந்து சிறந்து விளங்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணிக்கு கொடுக்குற ஒரு 40 ரூபாய்க்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த தியேட்டருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு தரமான ஒரு தியேட்டராக தான் இருக்கும். இந்த தியேட்டரில் வந்து ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஸ்க்ரீன் கொண்ட இந்த தியேட்டருங்க. பட் இந்த தியேட்டரை வந்து ஒரு அந்த ஸ்க்ரீனுக்கு வந்து கொடுக்கக்கூடிய அந்த ஷார்ப்னஸை வந்து கொஞ்சம் வந்து அவங்க ஒரு ரெனோவேட் பண்ணி அவங்க இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா இந்த தியேட்டர் வந்து நிறையாவே வந்து ஒரு சிறந்து விளங்குங்க. ஏன்னா இந்த தியேட்டர் வந்து ரெனோவேட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு நிறையா ஸ்பேஸும் இதில் இருக்குது. ப்ளஸ் இந்த தியேட்டருமே வந்து ஒரு ஃபேமஸான ஒரு தியேட்டரும் கூட. ஒரு பெரிய பெரிய தியேட்டர் அவுட்லெட்ஸ்லாம் வந்து இவங்க வந்து கொஞ்சம் ஹையர் பண்ணி நல்லா ரெனோவேட் பண்ணாங்க அப்படின்னா இந்த தியேட்டர் பயங்கர நிச்சயமே வந்து ஒரு பெரிய லெவலில் வரும். ஏன்னா எல்லோ சினிமாஸ் வந்து நிறையா திருச்சியில் பண்ணியிருக்காங்க, பெரம்பலூரில் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி காரைக்குடிலையும் வந்து அவங்க ஏதாச்சும் ஒரு அவுட்லெட் ஒரு ஐநாக்ஸோ இல்லை பிவிஆரோ இல்லை வந்து எல்ஐஓ அக்வேர் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி தியேட்டரும் நிறைய வந்து சிறந்து விளங்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தது நம்ம காரைக்குடியில் இருக்கிற சிவம் சினிமாஸை பற்றி தான். ஓகே நண்பா, இதுவரைக்கும் காரைக்குடியில் இருக்கிற ஒரு சினிமாவோட தியேட்டர் வீலாக்ஸ் பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபேவரட் தியேட்டர் காரைக்குடியில் எது அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஊரோட வீலாக் வேணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்த வீடியோ கண்டிப்பாக நம்ம போடுவோம். அடுத்த வீலாக் வந்து சிதம்பரம் நிறையா பேர் கேட்டிருக்காங்க, கண்டிப்பாக சிதம்பரமோட வீலாக் வந்து கூடிய சீக்கிரம் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நிறைய ஊரோட ஒரு தியேட்டர்ஸ் வீலாக் வந்து நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். உங்களோட சப்போர்ட் இருக்கிறனால தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு தரமான ஒரு வீடியோஸ் போட முடியுது. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு கண்டென்ட்டோட உங்களோட மனசை ரிலாக்ஸ் வித் கணேஷ் சேனல் உங்கள் கிட்டே வரும். நன்றி, வணக்கம், டாடா, பை பாய்.